வணக்கம் அண்ட் வெல்கம் டு கமல்ஸ் அடுப்பாங்கரை. சம்மர் வந்தாச்சு, சம்மருக்கு ஏற்ற ட்ரிங்க்ஸ் நம்ம ரெடி பண்ணலாம். சம்மருக்கு வந்து ரொம்ப பாடியை குளுமையாக வச்சுக்கிறதுக்கும், நல்லா நமக்கு வெயிலேருந்து வந்தோடனே நல்லா ஒரு ஸ்மார்ட்டாக ஒரு ட்ரிங்க் வேணும், நம்ம எனர்ஜெட்டிக்காக ஆகணும்னா நம்ம லெமன் ஜூஸ் யூஸ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு லெமன் ஜூஸ் பண்ணுறதுக்கு லெமன் ஸ்குவாஷ் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம். ஒரு 15 லெமன் எடுத்து இந்த மாதிரி ஜூஸ் எடுத்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். கொட்டையெல்லாம் நீக்கிட்டு நல்லா பிரிஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு கப் அளவுக்கு லெமன் ஜூஸ் எடுத்திங்கன்னா ஒரு கப் அளவுக்கு தண்ணி, அதே மெஷர்மெண்ட்டில் 2 கப் அளவுக்கு சுகரு, ஒரே ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு எடுத்துக்கோங்க. கல் உப்பு சால்ட் உப்பு உங்களோட தேவைக்கேற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. இன்னொரு வாட்டி நான் மெஷர்மெண்ட் சொல்லிடுறேன். ஒரு கப் அளவுக்கு எந்த மெஷர்மெண்ட் எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு, ஒரு கப் அளவுக்கு லெமன் ஜூஸ் எடுத்திங்கன்னா ஒரு கப் அளவுக்கு தண்ணி, அதே கப்பு மெஷர்மெண்ட்டில் 2 கப்பு எடுத்துக்கோங்க. நான் இதிலே மெஷர் பண்ணி போட போகிறேன். ஸோ 2 கப்பு எடுத்துக்கலாம். நம்ம மாதிரியே ஒரு அடிகடமான பாத்திரம் எடுத்து வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு தண்ணியை எடுத்துக்கலாம். தண்ணியை விட்டுடுங்க. தண்ணியை விட்டோடனே சுகர் அதில் ஆட் பண்ணிவிடுங்க. ஒரு கப்பு, இன்னொரு ஒரு கப்பு இதில் ஆட் பண்ணிக்கலாம். இது 2 கப்பு. இது போட்டுட்டு அந்த ஒரு கிளாஸ் தண்ணியிலே, ஒரு கப் தண்ணியிலே வந்து நல்லா கரையிட்டோம். இது நல்ல நம்ம ஒன் ஸ்டிங் கன்சிஸ்டன்சி சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த கன்சிஸ்டன்சி வரணும் இதுக்கு. ஸோ சிம்லேயே வச்சு பண்ணாலும் ஓகே, பக்கத்தில் இருந்தீங்கன்னா ஹையில் வச்சு அப்பப்போ கிளறி விட்டு பண்ணிட்டே இருங்க. இன்னும் வரல, இன்னும் ஒரு ஒரு இன்னும் ஒரு மினிட்ல வந்துடும் இது ஸ்ட்ரிங்கு. ஸோ இப்போ ஒன் ஸ்ட்ரிங் நல்லா வந்தாச்சு. இப்போ இதை நம்ம அடுப்புலேருந்து இறக்கிட்டு நம்ம சூடு ஆற விட்டுடலாம். சூடு ஆறத்துக்கு முன்னால் இது கிறிஸ்டலைஸ் ஆகாமல் இருக்கிறதுக்குனால அரை ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் நம்ம எடுத்து வச்சுக்க, லெமன் ஜூஸே அதில் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. கல் உப்பு நார்மல் சால்ட்டு எதுவுமே ஆட் பண்ணிக்கோங்க. சால்ட்டு தான் இதுக்கு இப்போ ப்ரிசர்வேட்டிவாகவே இருக்க போகுது. ஸோ இப்போ சூடு ஆறிடுச்சு, அப்புறம் லெமன் ஜூஸ் போட்டுமே வந்து கிறிஸ்டலைஸ் ஆக ஆரம்பிச்சிடுச்சு. ஸோ அப்படி தான் இருக்கும், ஆனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை நமக்கு. இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க இந்த ஜூஸையும் லெமன் ஜூஸையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது கிட்டத்தட்ட 1 மந்த் வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ரெஃப்ரிஜரேட் பண்ணிங்கன்னா. பட் நம்ம எடுக்கும் போது ஒவ்வொரு வாட்டியும் வந்து வெளியே ரொம்ப நேரம் வச்சுக்கூடாது, எடுத்துகிட்டு உடனே நம்ம ரெஃப்ரிஜரேட் பண்ணிடணும். இதே ஃப்ரீசரில் வந்து சின்ன சின்ன பாட்டில் கேஸாக போட்டு நீங்கள் வச்சிட்டிங்கன்னா 2-3 மந்த்ஸ் கூட நம்ம ப்ரிசர்வேட்டிவே இல்லாமல் அதை யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ப்ரிசர்வேட்டிவாக வேணும் அப்படின்னா இப்போ இதிலே வந்து 1 டீஸ்பூன் இல்லை 1 ஸ்பூன் அளவுக்கு வினிகர் ஆட் பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லாவே வெளியே வச்சாலும் அது கொஞ்சம் கெடாமல் இருக்கும், ரெஃப்ரிஜரேட் மட்டும் பண்ணால் கூட போதுமாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம இது ரெடி ஆகிடுச்சு, நம்மளோட லெமன் ஸ்குவாஷு. இது யூஸ் பண்ணுறதுக்கு முன்னால் இது பாட்டிலேருந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்லா வெயிலில் வச்சுடுங்க, எந்த ஸ்மெல்லும் இல்லாத அளவுக்கு இப்போ பாட்டில் பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே இருக்கிற பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஃபர்தர் நோட்டிஃபிகேஷன்ஸு உங்களுக்கு கண்டினியூ ஆகிறதுக்கு அது ஹெல்ப் ஆகும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஏதாவது கமெண்ட் பண்ணணுன்னு இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இது யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.